குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பானது மலேசியா இருக்கக்கூடிய பெனாங் அப்படின்ற இடத்துலையும், அதை தொடர்ந்து அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கும் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியும் பௌர்ணமிக்கு ஒரு நாள் பின்னாடியும் அந்த பௌர்ணமியோட எஃபெக்ட் அப்படின்றது அப்படியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் 11ஆம் தேதி முதல் வகுப்பும், 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங் அப்படின்ற ஏரியாலையும் ஒரு நாள் வகுப்பு மலேசியாலையும் பண்றோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள், லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மலேசியா வந்துட்டு சொல்லாம போயிட்டீங்க, ஒரு வாரத்தை சொல்லியிருக்கலாமே, உங்களை சந்திச்சிருப்போமே, அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்ல கொஞ்சம் கம்ப்ளீட்டா எல்லாருமே பிஸியா இருந்ததுனால அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 1 மந்த் வந்து மலேசியாவில் தான் இருக்க போகிறேன். ஸோ மலேசியாவை சுற்றி உள்ள நபர்களுக்கு அவர்களுக்கு வேண்டும் அப்படின்ன கூடிய முடிந்த அளவு அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான சொல்யூஷனை வகுப்பு ரீதியாகவும் சரி நேரடியாகவும் மீட் பண்ணி சந்திச்சிட்ருக்கோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் உங்களது பெயரை வந்து கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கிறது, புக்கு படிக்கலாமா மகாவிஷ்ணு, தயவுசெய்து ஏதாவது புக்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பார்க்குறேன். அதுபோக நிறைய நம்ம ஆஃபீஸோட ஃபவுண்டேஷனுக்கும் வந்து ஃபோன் வந்து நிறைய வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. அதாவது ஒன்று கிளியராக சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் தேடாதே மத்தகத்தில் தேடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட அப்படி நம்ம புக்கு படிக்கிறவங்க அவங்க அப்போ எல்லாருமே வந்து அறிவில்லாதவங்க கேட்டால் அப்படிலாம் கிடையாது. வேதாந்தம் என்பது படித்து தெளிவு பெறுவது, சித்தாந்தம் என்பது கேள்வி ஞானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு பெறுவது. ஸோ ஒரு சில பேருக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இன்னொருத்தர் பேச விட்டு அதுலேருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், இன்னொரு சில பேருக்கு கேள்வி ஞானத்திலேயே அதுவாகவே உள்ளிருந்து மலர்வது மிக 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 பிடிக்கும். அந்த வகையில் புத்தகம் படிப்பதில் தவறல்ல, ஆனால் புத்தகத்தை படிச்சுட்டு அறிவை மட்டுமே நீங்கள் ஏற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களால் உணர்வு நிலைக்கு செல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஒரு 2 புக்கு வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன், ரொம்ப நாட்களாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால. முதல் புக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட திரு அருட்பா அப்படின்ற புத்தகமும், இரண்டாவது புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் அவர்கள் எழுதிய திருமந்திரம் ஆகிய 2 புத்தகங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்றோம். இதுல இந்த திருவருட்பாக்கு உண்டான அர்த்தம் நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதுல சேலத்தை சேர்ந்த குப்புசாமி ஐயான்னு சொல்லிட்டு அவர் திருக்குறளுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் எழுதியிருக்கிறார். அவரோட ஞானத்துல திருவருட்பாக்கு எழுதியிருக்கிறாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய நூற்காவியங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு மிகப்பெரிய விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. இதை கடந்து வந்து அவர் படிக்காத புத்தகங்களே கிடையாது. ஒரு மாபெரும் புலவர், இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் குப்புசாமி வள்ளலார் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி தாராளமாக நீங்கள் படிக்கலாம் திருவருட்பா. ஏன் திருவருட்பா படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருவருட்பாவில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து இறந்து எத்தனை மனிதர்கள் இருந்தாங்களோ, இதனால் வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் இயற்றப்பட்டதோ, அத்தனை புத்தகங்களின் சாரமும் இவ்வுலக வாழ்க்கையும் அவ்வுலக வாழ்க்கையும் ஈஸியா எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அத்தனை ரகசியங்களையும் உள்ளடக்கியதுதான் திரு அருட்பா. திருவருட்பா தவறானதுன்னு சொல்லி ஒரு சிவனடியார் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து கேஸ் போடுறாரு. ஆனா வந்து வள்ளல் பெருமானை கோர்ட்ல ஏத்திட்டாங்களேன்ற வருத்தத்துல வள்ளல் பெருமான் கோர்ட்ல ஏறப்ப இவர் மேல ஏறத பார்த்து ஜட்ஜ் எந்திரிச்சிட்டாரு, ஆப்போசிட்ல கேஸ் போட்டவர் எந்திரிச்சு நின்றார். ரெண்டு பேரும் எந்திரிச்சுன்றதை பார்த்துட்டு ஜட்ஜே ஒரு மாதிரி ஆகி, கேஸ் போட்டவரே வந்து ஆப்போசிட் தரப்பை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னா இது வந்து மருட்பாலாம் கிடையாது, இது அருட்பாலான்னு சொல்லி அந்த கேஸவே தள்ளுபடி பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற வேற கதைகள் அது வேற வேற மாதிரி போச்சு. பட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஈசனே அதாவது எம்பெருமானே அதாவது அந்த பரம்பொருள் ஆகிய இறைவனே வள்ளல் பெருமான் என்னும் ஒரு மனிதரால், அதாவது ராமலிங்கம் என்னும் மனிதரால் எழுதப்பட்டதுதான் திருவருட்பா. சோ மறக்காமல் வாங்கி படியுங்கள். அதை மட்டும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க படிச்சு தெளிவான அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தை பத்தினே அத்தனை அறிவும் உங்களுக்கு வந்துடும், அவ்வுலகத்தை பற்றிய அறிவும் வந்துவிடும். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புத்தகம் படிக்கிறதே புலப்பா இல்லாம பயிற்சியும் செய்ய வேண்டும், ஜீவகாரண்யமும் செய்ய வேண்டும், அது போக சரணாகதி நிலையிலும் நீங்கள் செயல்பட வேண்டும். சோ பயிற்சி பரம்பொருள் யோகம் என்பது உங்களுக்கு கண்டினியூவா லைஃப் லாங் வழி நடத்தி கொண்டு போக போது, இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பேசிக்காக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக விளக்க உரையோடு திருவருட்பாவையும் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தையும் தயவு செய்து வாங்கி படியுங்கள். அதுல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள போய் எப்படி வைத்தியம் பாக்குறதுன்ற அந்த ஒரு இதுக்கு கருக்கிடை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று திருமூலரே வந்து எழுதியிருக்கிறார். திருமந்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்த நிலையில கருக்கிடை வைத்தியம் அப்படின்லாம் வந்து பிரிச்சு எழுதியிருக்காங்க. சோ நீங்க அந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கும் போது இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு மேஜிக்கல் ஆனது,
மனித நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி அசால்ட்டாக ஒரு மனிதனால் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ பயிற்சிகள் முக்கியம், எவ்வளோ பொறுமை முக்கியம், இறைவனோட அருள் எவ்வளோ முக்கியம்ன்றதை அழகாக எழுதிய இந்த மூன்று நூல்களையும் திருவருட்பா, திருமந்திரம், வாய்ப்பிருந்தா கருக்கிடை வைத்தியம், இதையும் நீங்கள் வாங்கி படிக்கும் போது உங்களது வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்தா நாலாவது ஒரு புக் இருக்கு, அதையும் கூட வாங்கி படிங்க. புக் ஆஃப் மிருதாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கு, வாய்ப்பு இருக்கும்போது அந்த புத்தகத்தையும் வாங்கி படியுங்கள். உங்களது செவிகளுக்கும் சரி, உங்களது உணர்வுகளுக்கும் சரி, உங்களது அறிவு ஞானத்திற்கும் சரி, மிகப்பெரிய லெவல்ல இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும். வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.